ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ போயிட்டுருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரில. ஃப்ரீ ஃபயர் இலவிடத்த பயலக அவங்கள வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ட்ரெண்டிங்கில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அது என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்னா என்ன? நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரோ, இது மாதிரி நீ என்ன ப்ரோ வீடியோவோ போடலன்னு சொல்லி கேட்டீங்க. நம்மளால் வீடியோ போட சுச்சுவேஷன் இல்லை. இது வந்து வேற ஒருத்தன் சொன்ன டைலாக், அது என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்க மேட்டருக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நேராக வளவலன்னு பேசாமல் விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஆகஸ்ட் 15 அன்றைக்கி யார் யாரெல்லாம் கேம் விளாண்டிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 15 அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எல்லோரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கரேனாக்கார பயவுள்ள ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நமக்கு விஷே பண்ணல, ஈவெண்ட்டு எதுவும் கொண்டு வரல. ஈவெண்ட்லாம் கூட விட்டுத்தல், அந்த ஈவெண்ட்லாம் வச்சு நம்ம என்னென்ன போகிற பிச்சைக்கார ஈவெண்ட்டு அதெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டோம். ஈவெண்ட்லாம் நமக்கு தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு விஷாவது பண்ணியிருக்கலாம். சரி, நீ என்னடா பெரிய ஆள், உனக்குலாம் எதுக்குலாம் விஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்வருக்கு மட்டும்தான் அவங்க விஷ் பண்ணல, மீதி பாகிஸ்தான் சர்வருக்குலாம் விஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு நம்ம சர்வரு. இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு யாருமே இல்லையான்னு பார்த்தோம்னா, வி பேட்ஜிட்டு போய் சொன்னோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு டைம் இல்லைங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க. என்னங்க டைம் இல்லை? சும்மா ஈவெண்ட்டில் வர டைமண்டை கிளைம் பண்ண டைம் இருக்குது, வி பேஜை காட்டுறதுக்கு டைம் இருக்குது, விளாட்றதுக்கு டைம் இருக்குது, ஒரு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லோரும். எப்போ நான் யாரும் தப்பாக பேசலைங்க, உள்ளதை சொல்கிறேன், அவ்வளோதான். சரி ரைட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஏண்டா போடலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்மளால் இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கனால நம்மளால் சரியாக வீடியோ போட முடியல கைஸ். இனிமேல் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தாய்நாட்டுக்காக நானும் ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லார் வீட்லேயும் கொடி கட்டியிருந்தாங்க. அது ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. யார் யார் வீட்டிலலாம் கொடி கட்டியிருந்தீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் எங்கள் வீட்டில் கொடி கட்டியிருந்தேன். அந்த மாதிரி ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நம்ம எல்லாம் ஒரே நாடு, ஒரு நாட்டு மக்கள்ன்ற மாதிரி ஜாலியாக கொண்டாடிட்டு இருந்தோம். அன்றைக்கி நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்ல, அதனால் கவனிக்கலை. ரீசெண்டாக தான் உள்ளே போய் பார்க்குறேன், எந்த ஈவெண்ட்டு ஒரு விஷ் கூட பண்ணலைங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எதுலேயுமே சரி நமக்குன்னு ஒரு விஷ் கூட பண்ணலை அவங்க கர்ணாக்கார பயிலுக. இதை வந்து விபேஜிக்காரங்களாம் போய் சொன்னதுக்கு விபேஜிக்காரங்களை வந்து கேட்க சொன்னாங்க நிறையா யூடியூபர்ஸு. அவங்க வந்துட்டு நாங்கள் வந்து விபேஜ் வச்சுருக்கோம், அவங்களோட சப்போர்ட்டர்ஸு, அதனால் வந்துட்டு எங்கள் சேனல் போயிடும், ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க கருணாக்காரங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இது வந்து எந்த விதத்துலங்க நியாயம்? ஒருத்தர் நம்ம தாய்நாட்டையே அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்ருக்கான், ஒரு விஷ் கூட பண்ணலை, மற்ற நாட்டுக்கெலாம் பண்ணியிருக்கான். கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லைனா கொடுக்கவே கூடாது, அதுதான் நம்ம பாலிசி. இந்த மாதிரி விஷயம் இவங்க ஏன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சரியாக தெரியல. ஆனால் வந்துட்டு எல்லோரும் கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10% பேர்கிட்ட வந்துட்டு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியன் சர்வர்லேருந்து ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணாங்களே அதனால தான் அவங்க பதிலுக்கு நமக்கு ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களா? பைத்தியக்கார பசங்களா, கரைனாப்புக்கார பயல்களா, இப்படியெல்லாம் பேசாத மாப்பிள்ள பின்னாடியே சேனலுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபரில் யாரோ ஒருத்தங்க. எனக்கு கேட்குது, ரைட்டு விடு, என்ன பண்ணுறதுங்க, நம்ம தாய்நாட்டை பற்றி வேறு யாரும் பேச மாட்டாங்கங்க, நமக்கு வேணால் நம்ம தான் பேசணும். எனக்கு வந்துட்டு அப்படியே எனக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு அப்படியே கொந்தளிச்சிச்சு ரத்தம். சரி, என்ன ஒன்று அடக்கி விடாமாப்பில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வழியாக வெளியே விட்டாச்சு. சரி ரைட்டு, இன்றைக்கி உன் சேனலில் இன்றைக்கி படுக்க போட போகிறாங்க அப்படின்னு தெரியுதுன்னு யாராவது நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. இவங்க என்ன பண்ணாலும் சரி புது சேனல் ஓப்பன் பண்ணியாவது நம்ம வருவோம். முடிஞ்சு மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களை பற்றி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொடுப்பாங்களாங்க. என்ன சேனல் தானேங்க, அவன் நம்ம தாய்நாட்டுக்காக உயிரே கொடுக்குறாங்க, போரில் நம்ம சேனலை கொடுக்க மாட்டோமாங்க. என்றும் நேதாஜி வழி, நம்ம காந்தியை கடைபிடிப்போம், நம் நாட்டுக்காக நம்ம நாடுவோங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வளர்கிறேங்க. சரி, இனிமேல் வந்துட்டு வீடியோ நம்ம சேனலில் கரெக்டாக வரும், அதனால் வந்துட்டு பார்த்துக்கோங்க எப்படிலாம் நம்ம சேனலை வச்சுருக்கேன், சேனலுங்கிறேன், ஃப்ரீ ஃபயர்காரங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நல்லா டாப்அப்பு பண்ண மாட்டேன், முன்னாடிலேருந்தே பண்ணுறதில்ல, அது வேறு விஷயம். இனிமேல் டாப்அப்பு ஈவெண்ட்லாம் எதுவுமே எடுக்க மாட்டேன், ஒன்லி கேம் பிளே மட்டும் விளையாட வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தீங்கன்னா டாப்அப்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, நாய் பயிலுக. ஒரு விஷ் கூட பண்ணல இவங்களுக்குலாம், என்னத்துக்கு நம்ம டாப்அப் பண்ணணும்? நம்மக்கிட்ட இருந்து ஈவெண்ட்டு கொடுத்து காசை மட்டும் கொடுங்க தெரியும், ஆனால் வந்துட்டு ஒரு விஷ் பண்ணுறது கூட இல்லை. நன்றி கேட்டவங்க கருணாகர பயிலுக. சரிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்ணா கழுவி கழுவி ஊற்றுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் கழுவி கழுவி ஊற்ற வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. டாடா, பை, சீ யூ.